Hello friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா சூப்பரா டேஸ்டியான ஒரு முட்டை கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதை செய்யறதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 10 போல பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மட்டும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடாம கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு அதே மிக்ஸி ஜார்லயே ரெண்டு தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே ஒரு 10 போல முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல வாண்டி சூடு பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு அந்த விழுத சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம தக்காளி விழுத சேர்த்துடலாம். தக்காளி, முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். மிளகாத்தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். நான் ஒரு 4 முட்டையை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். முட்டை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இது லைட்டாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா குழம்புக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவையோ அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கிரேவியாக செய்கிறதுனால தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு செய்கிறீங்கன்னா தண்ணி கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லையா, இப்போ மறுபடியும் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சரியாக 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பராக சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன், சாதத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.